தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். பிங்க்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி ரெகுலராக பார்த்துருக்கோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நம்ம பிஸ்னஸ் ஆர் சர்வீஸை எப்படி ஆன்லைன் கொண்டு போகலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றினா நம்ம ரெகுலராக அந்த சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 4 to 5 இயர்ஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டுங்க. அதாவது சொல்லிட்டு இருக்காங்களே என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, டிஜிட்டலாக நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை எப்படி ஆன்லைனில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டுங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா உங்களுக்கு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா SEOனு சொல்லி சொல்லுவோம். SEO அப்படிங்கிற என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் நம்மளோட பிஸ்னஸ் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வரதை வந்து பார்த்திங்கன்னா SEOனு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டூரிசம் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூரிசம் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜின் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணால் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட் முன்னாடி உங்களுக்கு கூகுளில் ரேங்க் ஆகும். அது கொண்டு வரக்கான ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா SEOன்னு சொல்லி சொல்லுவோம். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்ச்சை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரலாம். உங்களுக்கு வர லீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா SEOன்னு சொல்லி பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கிளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் இல்லை உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஒரு மொபைல் வாங்கணும் இல்லை ஒரு ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன் ஷூ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதனோட இமேஜ் வித் ரேட்டோடு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதனோட வெப்சைட்டுக்கு உங்களுக்கு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே இருக்காது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளிக்குக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுளுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கிளிக் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வரப்போகிற நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் மட்டும் கிடைக்க மாதிரி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி உங்களுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டுருக்குங்களே அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்கும்போது உங்களுக்கு ஆட் வருது, அதுபோல் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துருக்கும்போது ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்க, ஃபுல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஏஜ் கேட்டகரிக்கு போகணும், எந்த லொக்கேஷன் இருக்கிறீங்க போகணும், அதுபோக எது ரிலவெண்ட்டான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் பார்க்குறீங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்னா அவங்கள ரீட்டைன் பண்ணுறக்கும் புது கஸ்டமரை கொண்டு போய் சேர்க்கறக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக டார்கெட் பண்ணுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்கிறதே மெயினானது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். நம்ம என்ன நம்ம அதாவது வந்து நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் பண்ணாலும் அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இஸ் அ கிங்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டென்ட் வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமோ அதை பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் சக்ஸஸ் ஆகிறதும் அந்த ஃபெயில் ஆகிறதும். ஸோ அதனால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டென்ட் வச்சு உங்களுக்கு பண்ணுறோம், அட்ராக்டிவ் வேர்டு வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினானது. அதே போல் நம்ம அந்த கண்டென்ட் மெயின் ஒரு கண்டென்ட் நம்ம வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதே நம்ம எல்லா சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்க்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ராட்காஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய இது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்வல் நம்ம இமெயில் யூஸ் பண்ணிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனல் மெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக் அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனலாக உங்களுக்கு மெயில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ப்ரொமோஷனலாக இருக்குது, இல்லை நம்ம புதுசாக ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆட் மார்க் கொடுக்க ஆட் மார்க் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டிங் பேஜில் உங்களுக்கு இமெயில் கொடுக்குற மாதிரியும் நம்ம கொடுத்து பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மார்க்கெட்டிங். மொபைல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் என்னென்ன டைப் ஆஃப் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளே கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொபைல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டுங்க. இப்போ மொபைல் மார்க்கெட்டிங் அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வரும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அனாலிசிஸ் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாத்திங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் மென்ஸ் ஷர்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் திருப்பூர் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு எது மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லான்ச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்படிட்டர் இருந்தாங்கன்னா அவங்க இது வரைக்கும் இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அனாலிசிஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேக்ஸிமம் யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அட்வர்டைஸும் பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸோட இருந்து உங்களுக்கு பைலிங் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது அப்படின்னா அதை உங்களை அஃபிலியேட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக யாராச்சும் பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் அது மாதிரி போகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிவி வந்து 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட்னு தான் போகும். அது அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் மூலமாக யாராச்சும் பை பண்ணாங்கன்னா யார் அந்த லிங்க்கை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் தான் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறையா இது இருக்குது, அதை பற்றின இது உங்களுக்கு ஃபியூச்சர் வர வீடியோவில் உன்னை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.